லாக்டவுன்ல மஞ்சள் தண்ணி குடிங்க, சீரக தண்ணி குடிங்க, நெல்லிக்காய் தண்ணி குடிங்க, இம்யூனிட்டி கூடும். ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க டாக்டர், நல்லா மனசு விட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வரலும் சிரிக்கிறான் பாருங்கள், அவனுக்கு தான் மிகப்பெரிய இம்யூனிட்டி பவர். இங்கே எல்லாருக்கும் அந்த இம்யூனிட்டி பவர் வந்திருக்கு. நல்லா சிரிச்சிங்க, உங்களை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கெல்லாம் குறைஞ்சது, இங்கே இருக்கிற எல்லாரும் நல்லா சிரிச்சிங்க, உங்களுக்கெல்லாம் குறைஞ்ச 110 வயசு எல்லாருக்கும். ஏன் தெரியுமா? உடனே சிரிக்கிறவங்களுக்கு 110 வயசு. அப்படியே பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. பார்த்து 110 வேணுமா பங்குனி? இப்போ நீங்கள் முடிவு செய்யுங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சிரிச்சிட்டாங்க. ஆமாம் சார், நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பெண்கள் கிட்ட நான் இத்தனை கொஸ்டின் கேட்டேன்ல, போனா போட்டுன்னு இத்தனை ஆண்களுக்கு சப்போர்ட்டா இவ்வளவு நேரம் வரிஞ்சு கட்டிட்டு பேசுனீங்களா? ஆண்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் இதே மாதிரி கேளுங்க. கேளு, நீங்க என்ன பெண்கள் கிட்ட என்ன கேட்டீங்க? நான் பெண்கள் கிட்ட 2-3 கொஸ்டின் கேட்டேன், நீங்க ஆண்கள் கிட்ட கேளுங்க. இப்ப ஆண்கள் கிட்ட நான் கேக்குறேன், ஏன் மனைவிதான் எனக்கு 7-7 ஜென்மத்துக்கும் மனைவியாகவே வர வேண்டும் என்று விரும்புகிறேன்? கை தூக்குங்க பாக்கலாம். வரலாம், போன கீழே போட்டுட்டு வேணாம். அது வரைக்கும் பேசிக்கிறேன். பின்னாடி ஒரு சார் அந்த தூக்கி இருக்கார், ரெண்டு கையை தூக்கி இருக்கிறார். ரெண்டு சம்சாரம். அவர் ரொம்ப விரக்தியில் இருக்கார். வாழ்க்கை வெறுத்து போய் ரொம்ப விரக்தியில் இருக்கார். பா, இவங்க இதுக்கு தான் பா சிரிக்கிறாங்க, இந்த தோக்குக்கு தான். ரொம்ப விரக்தியில் இருக்காரு. அப்படிந்து ஒரு ஆள் கை தூக்குனார். ஆமா, நான் கூட பார்த்தேன், அவர் தான் தூக்குறாரு போல நினைச்சு. அவர்ல பக்கத்துல சார் தூக்கு நோக்கற அங்க வந்து பேசிக்கிட்டே பல்ல விழுந்து கிழிச்சா தூக்குற. அவர் தூக்கிட்டார், போதும் இறக்கு. சரி, எல்லாமே ரிமோட் ஊர் அங்கதான். லேடிஸ் பக்கம் என்னுடைய செல்போனில், இப்போ பாருங்க, என்னுடைய செல்போனில் வால்பேப்பரில் அந்த முகப்பு படத்தில் என் வீட்டுக்கார் போட்டோ வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க. நீயா தான் தூக்கிட்டு இருக்க, ஒரு ஆள் தூக்கல. தெரியுமா, அங்க ரொம்ப முறைச்சு பார்க்க, அவன் போட்டவ செல்போன்ல அவனை வீட்டில் வச்சிருக்கே பெரிய விஷயம்டா, பிக்காளி பெல்களா அப்படின்னு என்னை திட்டுது. அது திட்டுது இங்க வரைக்கும் கேட்டுச்சா? சார் நான் கேட்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி ஆக வேண்டும். டிவிஎஸ் கம்பெனியில் ஒரு ஆள் வேலை பார்த்தாரு. சரி, செல்போன்ல அந்த முகப்பு படம் வால்பேப்பர்ல தன்னுடைய மனைவி படத்தை வச்சிருந்தார். 400 பேர் கூட அந்த கும்பிட்டாங்க. போதும் போதும் போதும், காமெடி என்ன இருக்கு? என்னன்னே மனைவி படத்தை அது வால்பேப்பர்ல எதுக்குண்ணே? உடனே விளக்கம். எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாம் கேட்குறாங்க, ரொம்ப துயரம் வரும்போது சொல்லு சொல்லு, வாழ்க்கை வெறுத்துறோம் நினைக்கிற போது ஏமா சொல்லு, டைம் ஆச்சுனே, இல்லை மலையிலேருந்து உருண்டுறோம் நினைக்கும் போது அவள் படுத்தெடுத்து பார்ப்பேன், இதை விட துயரமாட அவங்களுக்கு நீ வரப்போகுது அப்படி வச்ச.